ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. மகாபெரியவா ஒரு கிராமத்தில் முகாமிட்டிருந்தார். அங்கே மொத்தமே 15 வீடுகள் தான் இருந்தது. அந்த கிராமத்தில் இருந்த ஒரு ஆரம்ப பள்ளியில் முகாமிட்டிருந்தார் பெரியவர். இதற்கு முன்னால் அவர் தங்கியிருந்த கிராமம் பெரிசாக இருந்தது. ஆனால் அங்கே தண்ணீர் வசதி எல்லாம் கிடையாது. அந்த ஊரில் குளம் இருந்தது. எல்லா உபயோகத்துக்கும் அந்த குளத்தை மட்டுமே தான் மக்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் அந்த தண்ணீரும் அசுத்தமாக இருந்தது. குடிக்கக்கூட அந்த தண்ணியை விட்டால் எங்களுக்கு கதி இல்லை சாமின்னு அந்த கிராம மக்கள் முறையிட்டிருந்தா. அதை கேட்ட பெரியவா அன்றைக்கு அந்த குளத்தில் தான் ஸ்நானம் செய்தார். அதன் பிறகு அன்று மாலையே கிளம்பி சிறிய கிராமத்துக்கு வந்துவிட்டார். மறுநாள் காலை வழக்கம்போல் அந்த பெரிய கிராமத்து மக்கள் தண்ணீர் எடுக்க குளத்திற்கு போனார்கள். எல்லோருக்கும் ஆச்சரியம். குப்பை பாசி எதுவுமே இல்லாமல் குளம் பரிசுத்தமாக இருந்தது. பெரியவா இங்கே வந்து குளித்தது நம்முடைய பாக்கியம், அதனால்தான் குளம் ஸ்படிகம் மாதிரி இருக்கிறது என்று எல்லோரும் பேசிக்கொண்டார்கள். பேசிண்டா போதுமா, சுவாமிகளுக்கு நன்றி சொல்லணுமே. ஒரு மாட்டு வண்டி நிறைய சாமான்கள், அரிசி பருப்பு காய்கறிகள் வாழை இலை புளி மிளகாய் எல்லாம் ஏற்றிக்கொண்டு பெரியவா தங்கியிருந்த முகாமிற்கு வந்துவிட்டார்கள். 100 பேர் சாப்பிடும் அளவிற்கு உணவு பண்டங்கள் கொண்டு வந்திருந்தார்கள். பெரியவாளுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாமான்களை முகாமில் இறக்கிவிட்டு போய்விட்டார்கள். அந்த சாமான்களை எல்லாம் இன்றைக்கே சமைச்சிடு என்று உத்தரவு போட்டார். அங்கே சாப்பிட இருந்ததோ 7-8 பேர். 100 பேருக்கு சமைத்தால் யார் சாப்பிடுறது? இருந்தாலும் பெரியவா உத்தரவாச்சே, எல்லாவற்றையும் சமைத்தாகிவிட்டது. அந்த 7-8 பேர் சாப்பிட்டாச்சு. இவ்வளவு சாப்பாடும் வீணாக போகிறது என்று சிப்பந்திகள் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். பிற்பகல் 4 மணி இருக்கும். அன்றைய பிட்சாவந்தனத்துக்காக 2 பஸ் நிறைய பக்தர்கள் வந்திருந்தார்கள். முதலில் காஞ்சிபுரம் போய் ஒவ்வொரு இடமாக விசாரித்து விட்டு இங்கே வந்திருக்கிறார்கள். சுவாமிகளை உடனே தரிசனம் பண்ணணும். முடியாது. ஏன்? முதலில் நீங்களெல்லாம் சாப்பிட்டு விட்டு வாங்க, அதற்கப்புறம்தான் தரிசனம். இது பெரியவா உத்தரவு என்று தொண்டர்கள் கூறினார்கள். இனிமேல் அடுப்பு மூட்டி இத்தனை பேருக்கு சமையல் பண்ண 2 மணி நேரமாகுமே. இல்லை, சமையல் ரெடியாக இருக்கிறது. நாங்கள் வரப்போகிறது உங்களுக்கு தெரியுமோ? எங்களுக்கு தெரியாது, பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை கேட்ட பக்தர்களின் கண்களில் பரவச கண்ணீர். பசியோடு சாப்பிட உட்கார்ந்தார்கள். ஒரு பருக்கை சாதமோ ஒரு கரண்டி சாம்பாரோ மீறவில்லை. 100 பேருக்கான சாப்பாட்டை 60 பேர்களே சாப்பிட்டு விட்டார்கள். என்ன ருசி, என்ன ருசி! இல்லை, அவ்வளவும் பசி. பக்தர்கள் வரப்போவதை முன்கூட்டியே அறிந்து சமைத்து காத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவருடைய மகிமையை வார்த்தைகளில் வர்ணிக்க முடியுமா? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.